நீங்கள் எல்லாம் வருகிற 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். அந்த உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெரும் வாரியான வாக்கு வித்தியாசத்தில் என்னை நீங்கள் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுங்கள். நிச்சயம் இந்த பகுதிக்கு எப்பொழுதும் நான் வந்திருப்பேன், வந்து கொண்டே இருப்பேன். உங்கள் ஊருக்கு மிக அருகில் நான் தர்மபுரியில் தான் குடியிருக்கின்றேன். மதுராபாய் கல்யாண மண்டபத்திற்கு முன்பு தான் என்னுடைய வீடு என்று உங்களுடைய பொற்பாதங்களை எல்லாம் தொட்டு வணங்கி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். இந்த சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த ஊராட்சியுடைய பொறுப்பாளர்கள், கிளைக்கழக பொறுப்பாளர்கள், பிஎல்ஓ பொறுப்பாளர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகி சோலை மாதேன், தமிழக வாழ்வு கட்சியுடைய மருத்துவர் முனிரத்தினம், ரெட் முனியப்பன் ஒன்றியத்துறை செயலாளர், எஸ் கே ரஜினி ஊராட்சி செயலாளர், எஸ் எம் பெருமாள் மாவட்ட செயலாளர், புரட்சிகர அசோசியேஷனுடைய நிர்வாகிகள் மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றியை சொல்லி இந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை வாங்கி தருகிறோம் என்று நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக வாங்கி தருவது நம்பிக்கை. நன்றி, வணக்கம். படித்திருந்தால் அவங்க கல்லூரி படிப்பு பட்டதாரி படித்திருந்தாங்க, மாதம் 1000 ரூபாய் வருது. காலையில் நேரத்தில்
ஏழை தாய்மார்கள் வெளியிலே கூலி வேலைக்கு செல்கின்ற நேரத்தில் உங்களுடைய குழந்தைகள் வந்து பசை பட்டினியாக இருக்கிறது அறிந்த தலைவர் அவர்கள் யாரும் கேட்கல, எனக்கு கோரிக்கை வைக்கல, யாரும் போராட்டம் பண்ணல, சாலை மறியல் பண்ணல, ஆனால் தலைவர் ஏழைகளுடைய குழந்தைகளுடைய கஷ்டத்தை அறிந்த தலைவர் அவர்கள் இன்றைக்கு காலை சுற்றுணி என்ற ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்து காலையில் பிள்ளைகள் நல்ல அறுசுவையான இன்றைக்கு உணவுகளை வணங்க உங்களுடைய சொந்தக்காரன் நிச்சயமா இந்த பகுதியில் இருக்கின்ற நிறைய பேர் என்னுடைய இந்த ஊரில் இருக்கின்றவர்கள் நிறைய பேர் என்னுடைய உறவுக்காரர்கள். அந்த வகையில் எப்பொழுதும் கூட்டணிக்கு நீங்கள் எல்லாம் வாக்களித்து வெற்றி பெற செய்த இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வந்தால் நாங்கள் முதலிலே தாய்மார்களுக்கு பஸ்ஸிலே செல்வதற்கு கட்டணமில்லாத அந்த திட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொன்னோம். ஆட்சி பொறுப்புக்கு வந்தார். ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு முதல் கையெழுத்தாக இன்றைக்கு தாய்மார்கள் அனைவரும் பஸ்ஸிலே இலவச கட்டணம் இல்லாமல் செல்கிறீர்கள். இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் வாங்குறீங்க, ஆனால் தேர்தல் போது வந்து பாரதிய ஜனதா கூட்டணி கேட்டாங்க தாய்மார்களை எங்கள் கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த நாட்டினுடைய பிரதமராக கொண்டு வந்தால் வங்கி கணக்கில் 5 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னாங்க. என்ன போட்டாங்களா? போடல. ஆனால் இன்னைக்கு மாதமான 15ஆம் தேதி 14ஆம் தேதிக்குள்ள மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு தாய்மாருக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது. அதே இருக்கிறார்கள் பெண்கள், இந்த கல்லூரி பெண்கள், அவளுக்கு மாதமான புதுமை பெண் திட்டம் என்ற மூலமாக அந்த திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் என்ற திட்டத்தை கொண்டு வந்துள்ளார். இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கிற முதலமைச்சருடைய வெற்றி வேட்பாளர் தான் நமது வழக்கறிஞர் ஆமணி அவர்கள். மத்தியிலே காங்கிரஸ் கவர்மெண்ட் இன்றைக்கு தாய்மார்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கேஸ் சிலிண்டர் தலைவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர் முதலமைச்சராக இருந்தபோதுதான் மத்தியிலே மன்மோகன் சிங் இருந்தபோது 410 ரூபாய் கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கு மோடி வந்து எந்த அளவுக்கு விலைவாசி ஏறி போயிருக்குது எண்ணி பாருங்கள், 1600 ரூபாய்க்கு இருக்குது சிலிண்டர். ஆனால் தலைவர் இப்போ சொல்லிட்டார், மத்தியிலே காங்கிரஸ் அரசு வந்தவுடன் நாங்கள் 500 ரூபாய்க்கு தருகிறோம் கேஸ் அடுப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் டீசல் 75 ரூபாய்க்கு, பெட்ரோல் 75, டீசல் 65 ரூபாய்க்கு. இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கிற தலைவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். மத்தியிலே காங்கிரஸ் அரசு வர வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் மணி அவர்களுக்கு புதிய சூரிய தினத்திலே வாக்களித்தால்தான் 100 நாள் வேலை 150 நாள் வேலை என்று சொல்லியிருக்கிறார்கள். 250 ரூபாய் சம்பளத்தை 400 ரூபாய் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி எண்ணற்ற திட்டங்களை சொல்லியுள்ள வழங்கவுள்ள நம்முடைய தமிழக அரசுடைய முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் 19ஆம் தேதி போட வேண்டிய சின்னம் உதய சூரியன்.